சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதகே சரஞ்சே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம், ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அணிதினமும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் நாள், நட்சத்திரம், அதற்குண்டான பலாபலன்களை பார்க்குறோம். இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த நாளுக்குண்டான சிறப்புகள் என்ன, அதற்குண்டான வழிபாடுகள்லாம் தினம் தினம் நம்ம பண்ணிட்டு வரோம். சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள். 1/5/2018 விளம்பி வருடம் சித்திரை மாதம் 18 திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் விசாகம். மாலை 4:24 வரை, பின்பு அனுஷம். இன்றைய திதி பிரதமை. காலை 7:17 வரை, பின்பு த்விதியை. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரேவதி அஸ்வினி. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்றைய நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்தோம். அடுத்தது இன்னைக்கு உங்களுடைய ராசி பலன் எப்படி இருக்கு என்று பார்க்க போகிறோம். மேஷ ராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4, பரணி நட்சத்திரத்தில் 4, கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள், நினைச்ச காரியங்கள் வெற்றியடையக்கூடிய அற்புதமான நாள். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. அதே மாதிரி அப்பா சார்ந்த, உங்கள் அப்பா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கார், அப்பாவுடைய தலையிலே நானும் பண்ணணும், இப்படி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. கூட்டு தொழில் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகள் லாபத்தை தரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு முயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாகவும், பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சிறு சிறு காரியங்களில் அலைச்சல்கள் இருந்துருக்கும். ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு எண்ணிய காரியங்கள் ஜெயமும் வெற்றியும் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி துர்காம்பாள் வழிபாடு, லட்சுமி துர்கை வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 ரோஹிணி நட்சத்திரத்தில் 4, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 கொண்ட உங்களுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள்லாம் மீறி நம்ம செயல்படும் போது நல்ல வெற்றிகள் உண்டு. அரசியல் ரீதியாக இருந்துட்டு இருக்கிறவா, உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கவா, நல்ல கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, இரும்பு சம்பந்தமாக வேலை செஞ்சுட்டு இருக்கவா, டூரிஸ்ட் அண்ட் டிராவல்ஸ் வச்சுன்னு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி வேலைகளில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு எதிர்ப்புகள் நிறையா இருக்கும். அந்த எதிர்ப்புகள்லாம் மீறி ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா உண்டு. வழக்குகளில் இருக்கிறவாளுக்கு ஒரு காரியத்தை தட்டி 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 போகும். இருப்பினும் முயற்சிகள் விடாமுயற்சிகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கும்பொழுது சில நேரங்கள் யதார்த்த பேச்சு கூட சண்டைகளில் வந்து முடியக்கூடியதாக இருந்துருக்கலாம். இருப்பினும் தெய்வ வழிபாடு அனுகூல்யதாக இருக்கும். இன்றைய தினத்தில் முயற்சிகள் வெற்றியை தர இறைவன் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு துணை நிற்கும் வழிபாடு. இன்றைய தினம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி, காசி விஸ்வநாதர் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மிதுனராசி அன்பர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4, திருவாதிர நட்சத்திரத்தில் 4, புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 கொண்ட உங்களுக்கு எடுத்த காரியங்கள் ஜெயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு வெற்றி உண்டு. தூரப்பிரயாணம் மகிழ்ச்சியை தரும். தாய் தந்தையர் அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. குடும்ப நலனில் அக்கறை எடுத்து யார் யாருக்கு என்னென்ன தேவையோ நீங்கள் இருந்து அதை வாங்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். மேலும் தூரப்பிரயாணம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலையிலேயே மேல் படிப்பு ஏதாவது படிக்கணும்னு தோணி மேல் படிப்புக்கெல்லாம் அப்ளை செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. மேலும் முயற்சிகள் இறைவனுடைய அனுகிரகத்தில் நல்ல லாபகரமாக முடியக்கூடியதாக இருந்துருக்கும். வண்டி வாகனம் புதுசாக வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் பெற முடியும். வீடு வாங்கிறதுக்குண்டான யோகம், வீடு மாற்றங்கள் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி அன்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4, பூச நட்சத்திரத்தில் 4, ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 கொண்ட உங்களுக்கு
சில நேரங்களில் சில காரியங்கள் தடங்கல்கள் யதார்த்தமாக இருந்துருக்கும். அந்த தடங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பொருட்படுத்தாமல் உங்களுடைய விடாமுயற்சியில் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். கடன் கொடுக்கும் பொழுதோ வாங்கும் பொழுதோ கடனுக்காக கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. அந்த கடனுக்காக கடன் வாங்கும் பொழுது சில நேரங்களில் சில பொய்கள் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எதிர்பாராத சில விரயங்கள்லாம் நம்மளுக்கு இருந்தாலும் இறைவனுடைய வழிபாடு, மகாலட்சுமி ஆராதனை செல்வத்தை உயர்த்தும், பிரச்சனைகளிலிருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் ஏதேனும் உதவி செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். நண்பர்கள் மூலமான அனுகூல்யமான நாள் இன்றைய தினத்தில் கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன், ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. சிம்மராசி நேயர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர்வ நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு அற்புதமான நாள் இன்றைய தினம். நண்பர்கள் மத்தியில் நல்ல பேர் வந்து சேரும். உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அந்த வேலையை சரிவர செய்து அதற்குண்டான நல்ல பேரடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பாராத பிரயாணங்கள் இருந்துன்னு இருக்கும். எதிர்பாராத திடீர் வரவுகள் உண்டு. குடும்பத்தில் சின்ன சின்ன செலவுகள் அதிகமாக இருந்துன்னு இருக்கும். திடீர் சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். அதே போன்று அவர்கள்ட்ட பழைய விஷயங்கள், நீங்கள் படித்ததை பற்றி, சின்னதை வளர்ந்ததை பற்றி, உங்கள் குழந்தைகளை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றிய பேசி கொண்டு உரையாடக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். தாய் தந்தையர் செய்த நல்ல விஷயங்கள்லாம் பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். தர்ம காரியங்களுக்கு விசேஷமான நாள். மேலும் எடுத்த காரியங்கள் வெற்றியடையக்கூடிய நாள் இன்றைய தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1 நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அண்ணாமலையார் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதங்களும், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட கன்னிராசியான உங்களுக்கு எடுக்கக்கூடிய காரியத்தை 1-2 முறை யோசித்து செலவாகுமா ஆகாதான்னு பார்த்து செய்யணும். தொழில் செய்யும் பொழுது அனுபவசாலி கிட்ட கேட்டுண்டு பண்ணுறது நல்ல பலன்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் பண்ணுறதுக்கு விசேஷகரமான நாள். எடுத்த காரியங்கள் லாபகரமாக முடியும். மேலும் கடனுக்காக ஒருத்தட்ட கேட்டு இருக்கும்போது அது சரியான சமயத்தில் வருதோ இல்லையோ, சில நேரங்கள் தட்டி கழித்தாலும் எதிர்பார்த்த பண வரவுகள் வந்துடும். மேலும் கொடுக்க வாக்குறுதிகளை காப்பாற்றுவதற்காக பெரும் அளவு முயற்சிகளும் பெரும் அளவு சிந்தனைகளும் செய்யக்கூடிய நாள் இன்றைய தினம். குடும்பத்துக்காக குடும்பத்துக்காகன்னு சொல்லி பல நேரங்களில் யோசிக்கும் பொழுது சில நேரங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் சிந்தனை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கும் விநாயகர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. துளாராசி என்பர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசாக நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு துளாராசி என்பர்களுக்கு லாபகரமான நாள். முயற்சிகள் பலனை கொடுக்கும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேர்வர். குழந்தை வரம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக வழிபாட்டு முறைகளில் நல்ல முன்னேற்றங்கள். அர்ச்சகர் பெருமக்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. வெளிநாடு பிரயாணம் எதிர்பார்க்கிறவாளுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இடம், பொருள், பூமி, வாகனம் வாங்கிறதுக்குண்டான யோகங்களை பெறக்கூடிய நாள் இன்றைய தினம். துளாராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சித்தர்கள் வழிபாடு மகத்துவமான வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்ட நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு பல பேர் சோர்வடைந்தாலும் உங்கள் மனம் சோர்வே அடையாது. எப்படியோ ஜெயிச்சுடலாம், எப்படியோ என் குடும்பத்தை நன்னா கொண்டு வந்துடலாம். குழந்தைகளுடைய படிப்பை பற்றும் அப்பப்போ மனசில் நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த ஸ்கூலில் படிக்க வைக்கலாமா, வேற எங்கேயா படிக்க வச்சுடலாமா, இது ஏன் இப்படி படிச்சுட்டு இருக்கானே அப்படின்னு சதா காலம் புத்திரர் குழந்தைகளை பற்றியே சிந்தனைகள் இருந்துட்டு இருக்கும். அதனால் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு நிறைய தொண்டு நிற்கும். இடமாற்றம் பண்ணணும்னு வச்சுட்டு இருக்கிறவளுக்கு வெற்றி உண்டு. பேங்க் சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிருக்கிறவளுக்கு நல்ல முன்னேற்றம். கவர்மெண்ட் சம்பந்தமான அரசாங்க சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்குள்ளானதாக முன்னேற்றங்களும் உண்டு. இன்றைய தினத்தில் இடமாற்றம் எதிர்பார்க்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 8 நிற நீளம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி ஸ்ரீ வேங்கடநாத சுவாமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. தனுர்ராசி நேயர்களே,
மூல நட்சத்திரத்துல நான்கு பாதம், பூராட நட்சத்திரத்துல நான்கு பாதம், உத்திராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள்ல அசதிகள் நிறைய இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு பண்ணுற வேலையை நாளைக்கு பண்ணி விடலாம், ஏழரை சனி இருந்துட்டு இருக்கு, இப்ப வேண்டாம் இப்ப வேண்டாம்னு யோசிச்சு யோசிச்சு நல்ல வாய்ப்பை கூட கேட்டுடும். ஒரு கதை கேட்டுருப்போம் நம்ம, அதாவது புலி வந்துன்ருக்கு வந்துன்ருக்குன்னு சொல்லி யதார்த்தமா நிஜமாலே வந்துட்டாலும் அது பெருசா நம்பாத இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சில காரியங்கள் வாழ்க்கையில பட்ட அனுபவங்களை வச்சுட்டு இன்னி வேண்டாம் அது வேண்டாம் நல்ல காரியங்களை கூட தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள். அதனால சொந்த பந்தங்கள், அம்மா அப்பா குழந்தைகள், இது போன்று உங்க மனசுல யார் நல்ல வெல்விஷரா இருந்துருக்கா வாட்ட கேட்டு ஒரு காரியத்தை பண்ணும்போது நல்ல பலன்கள் உண்டு. புதிய வாகனங்கள் வாங்கலாம், சொத்து இடம் பொருள்கள்லாம் வாங்கறதுக்கு நன்னா இருந்துட்டு இருக்கு. பிரயாணங்கள் வெற்றியை தரும், சிறு பிரயாணம் லாபத்தையும் தரும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம், மகத்துவமான சிவ வழிபாடு பண்ணுங்க, வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, உத்திராட நட்சத்திரத்துல இரண்டு மூன்று நான்கு பாதம், திருவோண நட்சத்திரத்துல நான்கு பாதமும், அவிட்ட நட்சத்திரத்துல முதல் இரண்டு பாதத்தை கொண்ட உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வழக்குகளில் வெற்றி நிச்சயம் உண்டு. எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும், லாபத்துக்கு மேல் லாபம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகள். அதே மாதிரி காலேஜ் சம்பந்தமா வச்சுருக்கவா, எஜுகேஷன் சம்பந்தமான ஃபீல்டு, ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான வச்சுருக்கவெல்லாம் மேலும் மேலும் புதிய ஹாஸ்பிட்டல் திறக்கிறது, புதிய எஜுகேஷன் சிஸ்டத்தை கொண்டு வருது, அதே மாதிரி புதிய புதிய ஸ்கூல்ஸை வந்து ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் நிறைய வந்து சேரும். முயற்சிகள் வெற்றியை தரும், சொந்த பந்தங்களுக்குள்ள நல்ல ஒற்றுமைகள் வந்து சேரும். சில நேரங்களில் இவா வேண்டான்னு மனசில் நினைச்சுருப்பேன், அதுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய செயல்பாடுகளும் மாறி நிற்கும். இன்றைய தினத்தில் பிடித்தமான உணவுகளை சாப்பிட்டு மன மகிழ்ச்சியுடக்கூடிய அற்புதமான நாள். மகர ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் வேண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர், வாயுபுத்திரர் ஆஞ்சநேயர், ராமபக்த ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, அவிட்டத்தில் மூன்று நான்கு பாதங்களும், சதய நட்சத்திரத்தில் நான்கு பாதங்களும், பூரட்டாத நட்சத்திரத்தில் முதல் மூன்று பாதத்தை கொண்ட உங்களுக்கு ரொம்ப ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை செய்வேன். வேலை வாய்ப்பில் இருக்கிற வாட்டை எவா நல்லது இவா சரியில்லைன்னு சொல்லி யாரெல்லாம் சரியில்லையோ அவளுக்கெல்லாம் வீட்டுக்கு அனுப்புறது, யாரெல்லாம் நன்னா இருக்காளோ அவளை வச்சு வேலை வாங்கிக்கிறது, புதிய வேலையாட்கள் எடுக்கிறது, விட்டு போன தொழிலெலாம் திரும்பி ஆரம்பிக்கிறது, விட்டு போன பண விஷயங்கள்லாம் திருப்பி அவட்ட கேட்கறது, இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். முயற்சிகள் வீண் போகாது, வெற்றியை தரும், லாபத்தை தரும், வெற்றி தரக்கூடிய எல்லா விஷயங்களும் நோக்கி உங்களுடைய பயணங்களும் இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. மீனராசி என்பர்களே, புரட்டா நட்சத்திரத்தில் நான்காம் பாதம், உத்திரட்டா நட்சத்திரத்தில் நான்கு பாதமும், ரேவதி நட்சத்திரத்தில் நான்கு பாதமும் கொண்ட உங்களுக்கு மேன்மையான நாள். விட்டு கொடுத்து போவேல் சில காரியங்கள், சில நேரங்களில் கோபம் வந்தாலும் பெருசாக அதை மனசில் நினச்சிக்க மாட்டேன், யாருக்கு பேசுறதுங்கிற குழப்பங்கள் சில நேரங்கள் இருக்கும். இருப்பினும் சரி விட்டு கொடுத்துட்டு போயிடுவோமே அப்படின்னு யோசிச்சு விட்டு கொடுத்துட்டு போவேல் சில பிரச்சனைகள் கூட பெருசாக எடுத்துக்காக சாதாரணமாக எடுத்துக்கூடிய வாய்ப்புகள், எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேர்ந்துவிடும். சில நேரங்களில் தடை இருந்த விஷயங்கள்லாம் வெற்றியாக மாறிடும், புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும், எதிர்பாராத சில நண்பர்களை சந்திக்கிறது, சில காரியங்கள் நடக்கிறது, ரொம்ப நாள் மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சட்டுன்னு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இன்றைய அற்புதமான நட்சத்திரத்தினால இருக்கு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. என்னுடைய நட்சத்திரம் எப்படி இருக்கு, என்னுடைய ராசி எப்படி இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற வாழ்க்கை இன்னைக்கு ராசி பலன் நீங்க பார்த்து விட்டேன். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் தினம் தினம் பல விஷயங்களை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னா, சார் நிகழ்ச்சியில வந்து நீங்க சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி உடல் உபாதிக்காக பரிகாரம் பண்ணியிருந்தேன், திருப்பி நான் என்ன பண்ணேன் உங்கள் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டு நான் உங்ககிட்ட பேசினேன், நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி உடல் உபாதைகள், இப்போ எனக்கு வந்து ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லியிருக்கா, ஏதாவது ஆப்ரேஷன் செய்யணுமா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தேன். நீங்கள் சொல்லியிருந்தேன் கவலைப்பட வேண்டாமா, திருப்பதி சுவாமிக்கு வந்து 12 ரூபா பணத்தை எடுத்து வை, அதுமாதிரி சிவபூஜை டெய்லி முடிஞ்ச வரைக்கும் அபிஷேகம் பண்ணுது, மரகத பிள்ளையார் வச்சு பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த மூன்று வழிபாடும் தொடர்ந்து நான் பண்ணிட்டேன். இதை தவிர நீங்கள் ஆன்மீக தகவலில் சொல்கிற பைரவ தீபம், லக்ஷ்மி தீபம், இது போன்ற தீபங்களையும் ஏற்றிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து நான் மருத்துவத்துக்கு போய் பார்த்தேன், அவள் சொன்னால் இப்போதைக்கு பரவாயில்ல, நல்ல முன்னேற்றம் இருக்குது, பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம், மாத்திரையிலேயே
எல்லாம் சரி பண்ணிக்கலான்னு சொன்னால் எனக்கு அப்படியே ஆச்சரியமாக போச்சு. என்னடா பகவானை இப்படி ஆயிடுத்தேன்னு கேட்டு திருப்பி உங்களுக்கு தொடர்பு கொண்டும் போது பழனி முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வர சொன்னேன். பழனி முருகனை போய் அபிஷேகம் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். திருப்பியும் மருத்துவத்துக்கு போகும்பொழுது அவர் சொன்னார், ஸோ ரொம்ப ட்ரமாண்டஸான டிஃப்ரென்ஸ் தெரியறது எப்படின்னு தெரியல அப்படின்னு சொன்னார். முதல்ல விஷயத்த நான் உடம்பையும் பார்த்துட்டேன், அதே சமயத்தில் நீங்கள் சொன்ன வழிபாடும் பண்ணிட்டேன், மருத்துவத்தையும் பண்ணிட்டேன், மூணும் சேர்ந்து பண்ணும் பொழுது எனக்கு நல்ல மாற்றம், இப்போ ஆரோக்கியமாக இருக்கேன், ஆன்மீக தகவல் இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது மன திருப்தி வருதுன்னு சொன்னார். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆன்மீக தகவல், ஒவ்வொரு மனுஷனையும் இன்னைக்கு ஒரு ரெகக்னேஷன், இவர் இதுதான், இவர் இதுதான், இவர் இதுதான்னு சொல்கிறது நம்மளுடைய வேலை வாய்ப்பு தொழில். இந்த தொழிலில் வந்து பார்த்துட்டேன்னா கூட்டு தொழிலுக்காக சில பிராயஸ்தன் சொல்லியிருந்தேன், அடுத்தது கூட்டு தொழில் பிரச்சனை நீங்கிறதுக்காக சில பிராயஸ்தங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இன்னைக்கு தொழில் முறைகளில் முன்னேற்றம் அடையிறதுக்கு, அதாவது நான் வந்து ஒரு இடம் திறந்துட்டேன், இனி 10 இடமா எனக்கு மாறணும், ஒரு இடத்த எனக்கு வந்தாச்சு 10 இடமா மாறணும், ஒரு இடத்துல மார்க்கெட்டிங்காக போகிறேன், எனக்கு நல்லா அதிர்ஷ்டம் கூடி வரணும், ஒருத்தர்கிட்ட நான் பேச போகிறேன், அந்த இடம் எனக்கு வரணும், அந்த அந்த காரியம் எனக்கு வந்து சக்ஸஸாக மாறணும் அப்படின்னு சொல்லறதுக்குண்டான ஸ்டோன்ஸ், அதாவது ஜெம் ஸ்டோன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. ஒவ்வொரு ராசிக்கு அதிர்ஷ்டம், அதாவது தொழிலுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய, நினைச்ச காரியத்தை திருப்தி தரக்கூடிய அதிர்ஷ்ட ரத்தினத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். கிரகங்களுடைய வலிமை இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த காரியத்தையும் எளிமையாக நம்ம சாதிக்க முடியும். ஆக இன்னைக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும், அதாவது நம்ம மேஷராசியில் இருந்துட்டோம்னா பலம் தரக்கூடிய, தொழிலில் பலம் தரக்கூடிய சில அதிர்ஷ்ட ரத்தினங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேஷராசியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். மேஷராசிக்கு எந்த அதிர்ஷ்ட ரத்னம் போட்டால் தொழிலில் நன்னா வரும், சப்போஸ் எனக்கு கையில் நான் போட்டுக்கிற வழக்கம் இல்லைன்னா டாலராக போட்டுக்கிறேன், தாராளமாக போட்டுக்கலாம், இல்லை நான் கையிலையும் போடுறதில்ல டாலரும் போடுறதில்ல அப்படின்னு சொன்னால் சுவாமியினுடைய பாதத்தில் ஒரு கிண்ணத்தை வச்சு பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப பலன்களை கொடுக்கறதா இருந்துட்டு இருக்கும். மேஷராசி அன்பர்கள் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ப்ளூ சஃபயர், அதாவது நீலக்கல் போடுறது ரொம்ப விசேஷமாக, நீலக்கல்லையே 4 வகை இருந்துட்டு இருக்கு, நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்து வாங்குறது ரொம்ப நல்லது, ஒரிஜினலாக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி நீலக்கல்லை வச்சு பூஜை பண்ணுறது அல்லது கழுத்தில் போட்டுக்கிறது, கையில் போட்டுக்கிறது, வலது கையில் நடுவிரலில் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கறதா இருக்கும். நீலக்கல் போடுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை அஸ்ட்ராலஜர்கிட்ட கேட்டுன்னு போடுறது நல்லது. ஆக மேஷராசி அன்பர்களுக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கிறதுக்கு நீலக்கல் உதவிகரமாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல வெற்றி அடையிறதுக்கும், எண்ணிய காரியங்கள் ஜெயமாகறதுக்கும், முன்னேற்றமாகறதுக்கும், செல்வங்கள் கூடுறதுக்கும், தொழில் முறையில் முன்னேற்றங்கள் அடையிறதுக்குண்டான அற்புதமான இது அவர்களுக்கும் ப்ளூ சஃபயர், நீலக்கல் விசேஷ பலன்களை அளிக்கக்கூடியதாக இருக்கும், எண்ணிய காரியங்கள் ஜெயமாகும். அதே மாதிரி மரகத பச்சை எமரால்டு போட்டுக்கிறது செல்வத்தை உயர்த்தும் அற்புதமான ஒரு ஜெம்ஸ். மிதுன ராசிக்கு பார்த்துட்டேன்னா எல்லோ சஃபயர் போட்டுக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்கள், கனக புஷ்பராகம் விசேஷ பலன்களை கொடுக்கும். கடகராசி பவளம் போட்டுக்கிறது தொழில் முறைகளில் லாபத்தையும் நினைத்த காரியத்தை அடைய முடியும். சிம்மராசி மரகத பச்சை அதாவது எமரால்டு போட்டுக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். கன்னிராசி என்பர்கள் முத்து வாங்கி போட்டுக்கிறது, முத்து வந்து பெண்களாக இருந்தால் மாலை கம்மலாகவும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், தொழில் முறையிலையும் வேலை வாய்ப்பிலையும் வெற்றி தரும். துளாராசி என்பர்கள் மாணிக்கம் போட்டுக்கிறது விசேஷமான பலன்களை எடுக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். விருச்சிகராசி என்பர்கள் எம்ராய்டு போட்டுக்கிறது ரொம்ப நல்லது, மரகத பச்சை போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். தனுராசி என்பர்கள் பார்த்துட்டோம்னா எம்ராய்டு போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும், அதே மாதிரி ப்ளூ சஃபயர் போட்டுக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும். மகர ராசி என்பர்கள் பவளம் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பர்கள் ஒயிட் ஸ்டோன் போட்டுக்கிறது, கிறிஸ்டல் போட்டுக்கிறது, ஸ்படிகம் போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பவளம் போட்டுக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். மீனராசி அன்பர்கள் எல்லோ சஃபயர் போட்டுக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும், எமரால்டு அதாவது மரகத பச்சை போட்டுக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஆக 12 ராசிகளுக்குண்டான நவரத்னங்கள்ல தொழிலுக்குண்டான வளர்ச்சி தரக்கூடியது, ஒரு இடத்துல நம்ம மார்க்கெட்டிங் போறோம், ஒரு இடத்துல பிசினஸ் கேட்கறதுக்காக போறோம், வசீகரத்துக்குண்டான அற்புதமான நவரத்னத்தை பார்த்தோம், இதை கையில் அணிஞ்சுக்கலாம், அதே சமயத்தில் டாலரா போட்டுக்கலாம், அப்படிலாம் சுவாமியினுடைய பாதத்தில் வச்சு பூஜையும் பண்ணலாம், இப்படி ஆராதனை பண்றது விசேஷமான பலன்கள். நிறைய பேர் கேட்கலாம், ராசி கற்கள் சரி, தொழிலுக்குன்னு கற்கள் சரி, இந்த ராசிக்கு இந்த கிரகத்துக்கு ஆகாதேன்னு கிடையவே கிடையாது. விசேஷமான இந்த ரத்னங்களில் ஆத்மார்த்தமான பிரார்த்தனையோடு பண்ணும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் ஆன்மீக தகவல் பெரும் உதவியாக இருக்கும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம
ராம ராம ஹரே ஹரே. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷே. நன்றி, வணக்கம்.